முதல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது இந்த மாதிரி ஹீலிங் நம்பர் கோட்ஸ் அது மாதிரி ஏதாவது கொடுக்குறதா இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரிதாக விளக்க வேண்டியிருக்கும் இப்போது வந்து ப பெரும்பாலான அன்பர்கள் வந்து யூடியூப்பில் வந்து கேட்குற எல்லா அன்பர்களுமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியுது அதனால் என்னெல்லாம் ஹீலிங் நமக்கு நடக்கணும் தெரியுது அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒவ்வொரு ஹீலிங்க்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனியான முறையில் கொடுக்க இயலவும் இயலவில்லை அதே சமயத்தில் வந்து டைமும் கிடையாது இப்போ வந்து முக்கியமாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு உண்டான ஒரு எண்களை சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து இதோடைய விஷயத்தில் நான் சொல்கிறேன் இதுல வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து உபயோகம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தினருக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உபயோகமாக இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது பிகாஸ் எந்த ஒரு யூடியூபையும் நான் வந்து இது மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்களா போய் பார்க்காம எங்கிட்டயே வந்து லிங்க் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து பிளேலிஸ்ட் தனித்தனியாக வந்து நம்ம வந்து வைத்திருக்கிறோம் அதையும் வந்து பார்ப்பதில்லை தொடர்ந்து அவர்கள் லிங்க் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னால் முடிந்தவரையும் நான் வந்து அவர்களுக்கு எடுத்து கொடுத்து தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட எனக்கு தேவையான ஒரு உதவி என்னென்னா இந்த ஒரு எண் எண்களை எல்லாம் வந்து குறித்து கொள்ளுங்கள் அல்லது இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது கேட்கும்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக அந்த லிங்க் வந்து நீங்கள் அவர்களுக்கு அனுப்புவீங்க வேறு யாராவது இந்த ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதிலை வந்து நான் கூறுவதற்கு முயற்சி செய்கிறேன் டயாபெட்டிஸ் இந்த டயாபெட்டிஸ் அப்படின்னு அந்த சக்கரை வியாதிக்காக இருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய எண் அதே மாதிரி நீங்கள் வந்து உடம்பில் இடது பக்கத்தில் எழுதிக்கலாம் இதெல்லாமே வந்து ப்ளூ எல்லாமே வந்து பொதுவாக ப்ளூ கலரில் எழுதிக்கோங்க நான் ஏதாவது ஒரு பர்டிகுலராக சொன்னோன்னா மட்டும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் மட்டும் சொல்கிறேன் மற்றது எல்லாமே வந்து ப்ளூ கலர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபைவ் செவன் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு சில பேருக்கு உடம்பு வந்து ஊதி கொண்டே இருக்கிறது நிற்கவே மாட்டேங்குது என்ன ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி உடம்பு ஊதுறது திடீர்னு ஊதி போயிடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார்கள் வெயிட் லாஸுக்குன்னு நம்ம தனியாகவே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இல்லாமலும் வந்து பார்த்தோன்னா அந்த வெயிட் லாஸை தவிரவும் வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு ஊதிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறவர்கள் வந்து சொல்ல வேண்டிய எண் அப்படிங்கிறது வந்து எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் எயிட் ஜீரோ ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எழுதி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஹைப்போ தைராய்டு ஹைப்போ தைராய்டுக்கு வந்து டூ செவன் டூ ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஹைப்பர் த்ரை தைராய்டுக்கு வந்து செவன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ டபுள் எயிட் நீங்கள் இந்த மாதிரி டபுள் எயிட்னு சொல்லக்கூடாது எயிட் எயிட்னு தனித்தனியாக சொல்லணும் செவன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ எயிட் எயிட்னு சொல்லணும் காலையில் பத்து நிமிஷம் மத்தியானம் பத்து நிமிஷம் சாயந்திரம் பத்து நிமிஷம் நைட் பத்து நிமிஷம் இந்த மாதிரியாக ஒரே வேலையிலே வந்து சொல்லாமல் ப பகுத்து தனித்தனியான முறையிலே நீங்கள் வந்து சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே நபருக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு கோட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷம் தனித்தனியான ஒரு முறையிலே வந்து சொல்வது அப்படின்றது காலையில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு கோட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த கோடு அஞ்சு நிமிஷம் அது அடுத்த அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளைக்கு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு பலனை

அந்த மாதிரி அதாவது கொடுத்த பணம் திரும்பி வர அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பர்பஸ்ஃபுல்லாக தரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிட்டில் போட்டுட்டோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் கிட்ட கொடுத்துட்டோ அவங்க எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் அதிகப்படியான பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் செவன் ஃபைவ் நயன் ஒன் டூ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் நயன் ஒன் டூ ஃபோர் ஒன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அதிகப்படியான ஹேர் இருக்குது ஃபேஷியலில் வந்து ஹேர் இருக்குது இப்போ இது வந்து பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு அதிகப்படியாக உதவியாக இருக்கும் அது மாதிரி வேண்டாத இடத்துல இருந்தாலும் ஹேர் ரிமூவ் ஆகணும் இதுக்கும் நான் வந்து பதிவு கொடுத்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாலேயே பட் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதனால் இந்த எக்ஸஸ் ஹேர் வேண்டாத ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய எண் வந்து ஒன் ஃபைவ் நயன் ஃபோர் ஒன் ஃபைவ் நயன் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ம பெண்களுக்கு உண்டான ஒரு மாத விடாய் ப்ராப்ளம்ஸ் மாதவிடாய் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் இது வந்து மாதம் மாதம் நிறைய பெண்களுக்கு வந்து அது சஃபர் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து அவங்க சொல்ல வேண்டிய அந்த மாதிரியான டைமில் சொல்ல வேண்டிய எண் எழுத வேண்டிய இது வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ ஜீரோ செவன் டூ ஒன் ஃபோர் எயிட் இது வந்து ரெகுலராகவே வந்து மாசம் மாசம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த டைமுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாலேருந்து இந்த எண்ணெயை சொல்ல ஆரம்பித்து அப்போது தான் பலன் இருக்கும் நீங்கள் அதை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து சொல்றதை விட அதுக்கு முன்னால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னால் கூட இந்த நம்பரை சொல்ல ஆரம்பித்து விட்டீங்களால் கரெக்டாகிடும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆல்கஹாலுக்குனால நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி இதுவும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் அவங்க வீட்டில் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்கன்னு ஸோ அவர்கள் வந்து இந்த ஆல்கஹாலை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு

ஒரு பலனுமே இருக்காது சோ இது வந்து நீங்க சேட்டிங் மட்டும் பண்ணா போதும் அதே மாதிரி தண்ணியில் மந்திரிச்சு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை நான் ஏற்கனவே பல இதுல சொல்லியிருக்கேன் யூடியூப்ல சொல்லியிருக்கேன் அதை பாருங்க உங்களுக்கு ஒரு வாட்டர் எடுத்துட்டு நீங்க வந்து அதுல வந்து இந்த நம்பரை வந்து ஒரு ஒன் ஆட் எய்ட் டைம் சொல்லிடுங்க உங்களுடைய வாய்க்கிட்ட வச்சுட்டு எச்சில் படாத மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்டரை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படி டீ இல்ல காஃபில எல்லாத்துலேயுமே பண்ணலாம் எல்லாமே டீ காஃபிங்கிறது வந்து சூடாக இருக்கிறதுனால அதுக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால வந்து சூடில்லாத தண்ணி கொதிக்க வைக்காத தண்ணியாக இருக்கலாம் அதில் வந்து சொல்லி இது பண்ணலாம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் நீங்கள் சேட்டிங் பண்ணிட்டு அவங்களோட குளிக்கிற தண்ணியில் விட்டிங்கன்னா கூட அது கூட பலன் தரும் உள்ளுக்கு கழிச்சால் மட்டும்தான் பலன் தரும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனர்ஜி வந்து எந்த இடத்துலயா இருந்தாலும் பலன் தரும் சாம்பார் இதெல்லாத்திலேயுமே வந்து நீங்கள் வந்து சாம்பார் கொதிக்க வைக்கிறதுக்கு வைக்கிறதுனால இதோட சொல்லிட்டு நீங்கள் போட்டுரலாம் பட் அகைன் வந்து இந்த கொதிக்க வைக்கிற தண்ணி சூடாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் விட உங்களுக்கு வந்து அது மாதிரி இல்லாத இருக்கிற தண்ணியில் தான் வந்து அதிகப்படியான பலன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆல்கஹாலுக்கு வந்து த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் டூ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் டூ ஃபோர் சிக்ஸ் இது வந்து ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப க காலங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஹேபிட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து செல்ஃப் இன்கிளைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப நாள் தொடர்ந்து அவர்கள் வந்து செய்துகிட்டு இருக்காங்க அவங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது கூடயே சேர்ந்துருக்கிறவங்களாம் அந்த மாதிரியான ஆல்கஹால் அடிக்ட்ஸாக இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஸோ அதனால் அது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து இதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் உடனடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது சாண்டிங் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி இது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து வந்து சாண்டிக் பண்ணலாம் இப்போ ஒரு மூணு மாதம் நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் நடுவில் வந்து நீங்கள் திரும்ப அதை அப் பண்ணுற மாதிரியான விஷயமாக அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் வந்து கொண்டு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆல்காலுங்கிறது டோட்டலாக அவங்களோட ஒரு எண்ணத்தை விட்டு போகணும்னு அந்த கிரேவிங் போகணும் அப்படின்னா இட் டேக் சம் டைம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகுது ஆகும் அந்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பீரியடில் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வரது தான் பெட்டராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா எல்லோருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து சைல்டு பர்த் நிறைய இதுகிட்ட போய்ட்டோம் இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படியும் வந்து இது வந்து யூஸ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள்

மாதிரியான விஷயமாக நம்ம வந்து நினைத்து சொல்லி வரலாம் செய்து வரலாம் பலருக்கு பயன் தருகிறது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான ஒரு மெடிக்கேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்றேஷனை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை வந்து நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாது இந்த விஷயத்தை செய்யும்போது அது ஒரு விஷயமும் தானாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு ஒரு உங்களுக்கு பாடியில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு டயபெட்டிஸ் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு தென்பட்டாலும் மருத்துவ ஆலோசனை அணுகுவது கண்டிப்பான தேவை அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மாற்றாக இதை எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மேரேஜுக்கு வந்து ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் அடுத்தது சைல்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ நைன் ஃபோர் நைன் டூ ஃபோர் செவன் இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நபர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து உங்கள் மூலமாக அது அவங்களால ஒரு பெனிஃபிட் வருது அவங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு குழந்தை பிறப்போ அல்லது வந்து ஏதாவது கிடைக்காத பணம் கிடைக்கிறதோ அல்லது வந்து அவருடைய வெயிட் வந்து கம்மியாகிறதோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து அதோடைய நற்கர்ம பயன்கள் கண்டிப்பான முறையில் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்து வேறு ஏதாவது ஒரு அன்பர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இது ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வெறும் நம்பரை மட்டும் பாஸ் பண்ணாமல் அந்த வீடியோவோட லிங்க்கை பாஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து அவர்களுக்கும் வந்து சேஃபாகவும் இருக்கும் அதே மாதிரி பயனுள்ளதாகவும் இருக்கும் சிவாயம்